ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அரைக்கலாம், அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வந்து கூட வந்து ஹெல்த்தியான பொருள் வந்து சேர்த்து அரைக்கலாம் அப்படின்றத தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரேஷன் கோதுமை தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரேஷன் கோதுமை வந்து தனியாக அரைக்கும் போது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், அதில் செய்கிற சப்பாத்தி எல்லாமே. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து இந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன் எப்போவுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் கொண்ட கடலை, பெரிய சைஸ் கொண்ட கடலை ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் 5 கிலோ கோதுமை மாவுக்கு 1/2 கிலோ கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சோயாபீன்ஸ் மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இது ரெண்டு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோளம் இருக்கு இல்லையா, கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். கான் எல்லோ கலர் கான், அது கூட நம்ம சேர்த்து அரைக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம இந்த மாதிரி கோதுமையில் வந்து சேர்த்து அரைச்சி கொடுத்துட்டோன்னா சப்பாத்தியாக வந்து அவங்க சாப்பிடும்போது அதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே வந்து அவங்க உடம்புல சேரும். இந்த மாதிரி ரேஷன் கோதுமை பார்த்தீங்கன்னா எப்பவும் கொஞ்சம் டஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும், கல் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து முடிஞ்ச வரைக்குமே நல்லா புடைச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை ஒரு 3-4 தடவை தண்ணி சேர்த்து நல்லா அதை நல்லா கசக்கி கசக்கி விட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா அந்த கல் எல்லாமே கரைஞ்சிரும். களிமண் கட்டிங்க தான் நிறைய இருக்கும் அதில் கோதுமையில் பார்த்தீங்கன்னா. அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம அலசி விடும்போது ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 டஸ்ட்டுங்க இருந்தால் கூட அது எல்லாமே இந்த தண்ணியில் மேலே வந்து மிதந்து வந்துடும். அதை வந்து நம்ம வடிகட்டிட்டோன்னா எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டிங்கன்னா அந்த கோதுமையில் மேலே இருக்கிற ஒரு மாதிரியான டஸ்ட்டுங்க அது எல்லாமே போயிடும். சிலர் பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுவாமையே வந்து வாஷ் பண்ணாமல் அதை வந்து அரைச்சிருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அதில் இருக்க மண் அது இதுன்னு எல்லாமே அது மாவோட சேர்ந்துடும். அதனால நம்ம எப்போவுமே கோதுமை வாங்கிட்டு வந்ததுமே ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் சரி, நம்ம தனியாக கடையில் வாங்குற கோதுமையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கழுவி நல்லா அதை வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதில் இருக்கிற கல் எல்லாமே மொத்தம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு சாரீ வேஸ்டான சாரீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லைன்னா ஏதாவது வேஸ்டான கட்டில் ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம அதில் வந்து போட்டுட்டு வெயிலில் வந்து நல்லா அந்த கோதுமையை வந்து காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 நாள் காஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்குமே, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மதியானம் வரைக்குமே போட்டாலே போதும், நல்லா வந்து கோதுமை ஃபுல்லாகவே காஞ்சிடுது. இந்த மாதிரி நல்லாவே அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கோதுமை வந்து மேலே மேலே இருக்காத மாதிரி நல்லா ஃபுல்லாக மெதுவாக மெல்லிசாக வந்து ஃபுல்லாகவே கோதுமையை வந்து வெயிலில் காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருள் ரெண்டுமே வந்து நம்ம அதை எதுவும் செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே தான் நம்ம வந்து கோதுமையில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஈவினிங் டைமில் அதை வந்து வெளி எடுத்து வச்சுட்டேன் கோதுமையை. இனி வந்து இதை மிஷினில் கொடுத்து இந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்கிறது தான் பாக்கி. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உடம்புல வந்து சேரும் ஃபுல்லாகவே. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அது வந்து உடம்புல போய் சேர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு களி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து புட்டு கூட செய்யலாம், நிறைய வந்து ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இதில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். களி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள் எல்லாம் வந்து இதில் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப வந்து ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா அதிகமா செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.